இதையடுத்து சிறுவனான நடராஜ் பரமக்குடியை சேர்ந்த தந்தையான பாலாஜியிடம் ஒப்படைக்கப்பட்டான் அதே சமயத்தில் பாலாஜி தனது மனைவியான சுகன்யாவை காணவில்லை என பரமக்குடி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார் போலீசாரின் விசாரணையில் பின்வரும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மந்திரி மேனன் தெருவை சேர்ந்த பாலாஜிக்கும் சுகன்யாவுக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி மூன்று வயதில் நடராஜ் என்ற மகனும் உள்ளான் சுகன்யா சில வருடங்களாகவே ராமநாதபுரத்தை சேர்ந்த அவருடன் அடிக்கடி போனில் பேசி வந்துள்ளார் இதனை கணவரான பாலாஜியும் கண்டித்துள்ளார் இதனால் சிறிது நாட்களாகவே அந்த நபருடன் தொடர்பை துண்டித்து வந்த துண்டித்து வந்து அதன் பிறகு மீண்டும் பேச ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த வாரம் சுகன்யா மகனான நடராஜை அழைத்து கொண்டு மதுரை செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் அங்கு மகனுடன் வந்திருந்த சுகன்யாவை அவரது காதலன் டூ வீலரில் அழைத்துக் கொண்டு மதுரைக்கு சென்றுள்ளான் இந்நிலையில்தான் அவர்கள் சிலேமான் காவல் நிலையம் அருகிலுள்ள உள்ள பெட்ரோல் பங்க் அருகே சென்றதும் சிறுவனை தனிமையில் விட்டுவிட்டு புறப்பட்டுள்ளனர் அம்மா அம்மா என என்னை விட்டு போகாதே என கதறி அழுத அந்த சிறுவனை சற்றும் கண்டுக்காமல் கல் நெஞ்சம் கொண்ட சுகன்யா காதுடன் தப்பி சென்றுள்ளார் மேலும் இவர்களை பின்தொடர்ந்து காரில் ஒரு கும்பலும் சென்றதாக தெரிகிறது பாலாஜியின் புகாரின்படி வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை மொபைல் எண் மூலமாக அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மிலி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி